हेलो फ्रेंड्स वेलकम टू चेन्नई टू कन्याकुमारी फुड राइड उल्लू रोम कहते सदन रोम रोम सन्ोषं वीड शिफ्टिंग अदक्रमरा सरी पड़े अंजनाल सरी सेटिल आम तुर यूट्यूब चेनल उलू मीट पड़नों नैचटे अदमारी और स्पेलान रेसीपियोड़ उल्लू इनकी सदिकले रोम रोम महिच्ची सो इनकी नम्बर पड़पर वांग वीडियो कोई पाक इनकी ना उ सूपर अंड टेस्टियान पनीर प्रयाणी पड़ी कामिक पोरे पाती कैस्ट आयरन डच ओवन पड़ी कामिक पोरे अदुक्कु ना वंदु रेंडु पेरुक्कु तेवैयान अरिसि एडुत्तिरुक्केन दट इस ओरु अलाक्कु बासमती अरिसिय नल्ला नालंजु दरवा कळुविट्टु तण्णील ऊरा वच्चिरुक्केन इंगे वंदु अंजु तक्काळि चिन्ना सैज तक्काळि वंदु अंजु कट पण्णि वच्चिरुक्केन इंगे वंदु ओरु अंजु आरु चिन्ना चिन्ना बेबी पोटेटो सैज़ल इरुक्कुर पोटेटोस रेंडा स्लिट पण्णि वच्चिरुक्केन इंगे वंदु रेंडु मीडियम सैज वेंगायत्त कट पण्णि वच्चिरुक्केन अप्पुरम इदुल पार्त्तींग अप्पडिना ओरु मुळु पूंडु அதுக்கப்புறம் 2 இன்ச் இது இஞ்சி அதுக்கப்புறமா 2 பச்சை மிளகாவை கட் பண்ணி வச்சிருக்கேன் இத வந்து நம்ம இடிக்கல்ல நல்லா இடிச்சு எடுத்துக்க போறோம் पनीर बिरयानी की तेवान पनीर ना नंदिनी ब्रांडोड पनीर एड़ें अब पर्सनल फेवरेट रोम ना पनीर वो ना मोस्ट नंदिनी वांग मोस्ट ऑफ द मिल्क प्रोडक्ट्स डेरी प्रोडक्ट्स नंदिनी दा ना चूस पनी वांगे के इतना पाती 200 ग्राम्स ऑफ पनीर ना एंड ना अपरा कट पनी डायरेक्टा सेत्तुक पोरों बिरयानी की पिड़कान एलुमीचों फुल एलुमीचो पिये कैयाली हाफ लेमन नम्बर यूस पड़पर अद्कान लेमन अब पाती ना कईपी अल्व कोल चिना नरक वे अपरा तय इवो तय यूस पड़ पड़ा जस्ट रे टेबल स्पून यूस पड़पर सो देवान तय नंबर यूस पड़पर इनकी पनीर प्रयाणी डच ओवन एपी पड़े पाकल वांग इतना ना सुन डच ओवन इत पाती कैस्ट आयरन मेटीरियल पड़ीपा रोम रोम हेवियान मेटीरियल सो दम प्रयाणी अंतमी नम्बर पड़ो अब और पर्फेक्ट वेसल अब नानु इत मूड़ मटमें रे को ना हेवियान और वेसल इत ना एंगे पाती मधुर सिकंदर आयन वेसल शापे दा ना वांगने अंद शापो डीटेल ना उ डिस्क्रिप्शन बॉक्स की कॉन्टैक्ट पड़ी अब वाट्सअप वो सर्विस पड़ी तरवा सो इतना नाम इनके पनीर प्रयाणी पड़पर सो फर्स्ट अड़प चटी वे आनिकल इत व உங்களுக்கு ப்ரீ சீசன்ட் காஸ்ட் அயன் டச் ஓவன் இது வந்து முன்னாடியே சீசன் பண்ணி நல்லாவே வந்து தயார் பண்ணி கொடுத்திருப்பாங்க நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சோ ப்ரீ சீசனிங் சீசனிங் அப்படினா என்ன அப்படின்றது நான் இன்னொரு வீடியோல டீடைல்டா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி எப்படி சீசன் பண்றது காஸ்ட் அயன் அயன் தவா எல்லாத்தையுமே நான் போடுறேன் सो पाती अब ऐसे सीसन पड़ी वजह ना वो फर्स्ट टाइम उंगोड गैस समचु पाकपर एपी अब ना लाइटा ओर दौ ना एड़वी ना वेसले हीट पड़े नरे दौ रे मूणु दौ तड़ तड़ सूड़ पड़ी वे ना इनो साटिस्फेक्शन और दौ ना वो सीसन पड़ी वैचिकटे अद जस्ट तीर वाश् पड़ी ना गैस स्टवल एचुके ना चटी सूडा अदक्र ना एन இப்போ பாத்தீங்கன்னா நம்ம சட்டி வந்து நல்லா சூடாயிடுச்சு இங்க வந்து நம்ம ஒரு 2 to 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்ல குக்கிங் ஆயில் விட்டுக்கலாம் நான் இங்க இப்போ ஒரே 1 டீஸ்பூன் அளவுக்கு வீட்லயே காய்ச்சின நெய் விட போறேன் கண்டிப்பா அது எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்கும் இங்க பாத்தீங்க அப்படினா மோஸ்ட் ஆஃப் தி நெய் எனக்கு காலி ஆயிடுச்சு நான் ஃப்ரெஷ் பேட்ச் ஆஃப் ghee வந்து பண்ணப் போறேன் கண்டிப்பா உங்களோட நான் எப்படி ghee பண்றேன் அப்படிங்கறத நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம சேர்த்த எண்ணெயும் நெய்யும் நல்லா காஞ்சிருச்சு அதுல பாத்தீங்கனா நான் ரெண்டு பிரியாணி இல ரெண்டு ஏலக்காய் ரெண்டு துண்டு பட்டை அதுக்கு அப்புறமா வந்து நட்சத்திர சோம்பு கடல் பாசி சேர்த்திருக்கேன் இப்போ நல்லா இத வதக்கி விட்டுக்கலாம் இந்த கரண்டி வந்து ரொம்ப லாங்கா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் யூஸ் பண்றேன் அதே மாதிரி வெசலோ எது ஆகாதுன்றதுக்காக யூஸ் பண்றேன் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம்
எப்பவுமே பிரியாணிக்கு வந்து அந்த கடல் பாசி சேர்த்தோம் அப்படின்னா நல்ல வாசனை எடுத்து கொடுக்கும். அதே மாதிரி இன்னொரு ஒரு சின்ன டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே இந்த மாதிரி பிரியாணிலாம் செய்யும்போது நமக்கு வந்து இந்த தக்காளி வெங்காயம் நம்ம சேர்ப்போம் இல்லையா, அந்த தக்காளியும் வெங்காயமும் நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு ஆகணும், நல்லா குழஞ்சி வரணும். அதுக்கப்புறமா நம்ம வந்து பிரியாணி செஞ்சோம், அரிசி சேர்த்துட்டு பிரியாணி செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா அந்த கிரேவி கன்சிஸ்டன்சி ஆகுது தெரியுமா, அந்த டைமில் தான் நமக்கு பிரியாணியோட சூப்பரான டேஸ்ட் கிடைக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம வெங்காயத்தை நல்லா வதங்க விடலாம். மீன்வைல் நம்ம இங்கே எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா பூண்டு இஞ்சி பச்சை மிளகாய், இதை நல்லா இடிச்சுட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுதை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்க நம்ம வெங்காயம் வந்து நல்லா வதங்கிட்டுருக்கு. நான் வந்து சைடில் நம்ம எடுத்து வச்சுக்கிட்ட இஞ்சி பூண்டை நல்லா வந்து இடித்து வச்சுக்கிட்டேன். இதை இப்போ ஆட் பண்ணிடலாம். இப்போ இதை வதக்கிடலாம். இஞ்சி பூண்டு சேர்த்தோடனே அதோட வாசனை வந்து வேறு லெவலில் எடுத்து கொடுக்குது. அதுவும் ஃப்ரெஷ்ஷாக நம்ம இடித்து சேர்க்கும் போது இன்னும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். தயவு செஞ்சு வீட்டில் பிரியாணி செய்கிறீங்க அப்படின்னா வீட்டில் பூண்டை உரித்து இஞ்சி வந்து தோல் நீக்கிட்டு அதுக்கப்புறமா இடித்து யூஸ் பண்ணி பாருங்கள், அதோட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். தயவு செஞ்சு ரொம்ப வந்து கடையில் வந்து ஆல்ரெடி ரெடிமேடாக செஞ்சு வச்சுருக்க இஞ்சி பூண்டை யூஸ் பண்ணாதீங்க. இந்த சமயத்தில் நம்ம கொஞ்சம் வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். ஜஸ்ட்டு கொஞ்சமாக வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். நான் சொன்ன மாதிரி அது நல்லா வந்து ஒரு மாதிரி கிரேவியாக ஆகிட்டு வரணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி இஞ்சி பூண்டு சேர்த்ததுக்கப்புறமா கண்டிப்பாக அது வந்து கீழே ஒட்டிக்கும், அது நம்ம தக்காளி போடும் போது சரியாயிடும். ஸோ நம்ம உப்பு சேர்த்ததுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்குற தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா பாருங்கள் கீழே ஒட்டியிருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஈஸியாக வெளியில் வந்துடும், ஒட்டியிருக்காது. ஏன்னா அந்த டொமேட்டோவில் இருக்கிற ஆசிட்ஸ் வந்து நமக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கீழே ஒட்டாமல் ஹெல்ப் பண்ணும். ஸோ இது ரெண்டுமே சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம மித்த காய்கறிகள் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நம்ம சேர்த்த தக்காளியும் வெங்காயமும் நல்லா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு சேர்ந்து நல்லா வந்து குழஞ்சிடுச்சு, தட் இஸ் நல்லா வந்து வெந்துடுச்சு. இப்போ நம்ம காய்கறிகளை ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் கட் பண்ணி ஸ்லிட் பண்ணி வச்சுருக்கிற பொட்டேட்டோஸை ஆட் பண்ணிக்க போகிறேன். இந்த அளவுக்கு இருந்தது அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால ரெண்டாக ஸ்லிட் பண்ணி போட்டுட்டேன். அதே மாதிரி வீட்டில் கொஞ்சம் பச்சை பட்டாணி இருந்தது, ஸோ கை நிறைய பச்சை பட்டாணி போட்டு போகிறேன். நான் நல்லா வந்து வாஷ் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணி வச்சுப்பேன். எனக்கு எப்போல்லாம் பச்சை பட்டாணி நிறைய கிடைக்குதோ, கம்மியான ரேட்டில் கிடைக்குதோ, நான் வாங்கி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஃப்ரீஸ் பண்ணிப்பேன். உங்களுக்கு ஒரு 3-4 மாதத்துக்கு வந்து நல்லா கெடாமல் சூப்பராக இருக்கும், ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தயிரும் வந்து எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் கொடுக்கும், லைட்டான அந்த புளிப்பு டேஸ்ட் வந்து ஆட் பண்ணி கொடுக்கும். ஆல்சோ இட் பேலன்சஸ் த டேஸ்ட், அதுக்காக தான் மெயினாக நம்ம வந்து தயிர் சேர்க்கறது. இப்போது நம்ம வந்து தேவையான மசாலாஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம ஒரு 1/4 அதிகமான டீஸ்பூன் அளவு, இதுதான் டீஸ்பூன் அளவு, சின்ன ஸ்பூன் டீஸ்பூன் அளவு மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறோம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து இப்போதைக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். ஏன்னா நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், அதோடய காரமும் நமக்கு பிரியாணியில் இறங்கும். அப்புறமா இது வீட்டில் அரைச்ச தனியா பொடி, தனியாவை நல்லா வறுத்து தனியாக அரைச்சிருக்கேன், வேறு எதுவுமே சேர்க்கல.
ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு धनिया தூள் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வெச்சிருக்கோம் இல்லையா கொத்தமல்லி அது ஒரு பாதி அளவு சேர்த்துக்கோங்க அப்புறமா நம்ம மூடி போட்டு மூடும்போது garnish பண்ணி விட்டுக்கலாம் நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க ரொம்பவும் flavorfulான பிரியாணி நல்லா mix பண்ணி விட்டுட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா 1/4 டீஸ்பூன் டு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் கரம் மசாலா வந்து ஆப்ஷனல் அது வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லனா தவிர்த்துடலாம் ஏன்னா நம்ம கரம் மசாலா ஹோல் கரம் மசாலா ஸ்பைசஸ் வந்து ஃபர்ஸ்ட் பிரியாணில ஆட் பண்ணியிருக்கோம் நம்ம எல்லா மசாலாவையும் சேர்த்து நல்லா mix பண்ணி ஒரு 2 நிமிஷம் விட்டதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பன்னீரை சேர்த்துக்கலாம் சோ பன்னீரை வந்து உங்களுக்கு எந்த சைஸ்ல வேணுமோ நல்லா கட் பண்ணி வெச்சுக்கோங்க இத வந்து சுடு தண்ணில போடணும் இல்ல ஃப்ரை பண்ணணும்ன்ற அவசியம் இல்ல அந்த ஃப்ரை பண்ண டேஸ்ட் பிடிக்கும்ன்றவங்க வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா வந்து நம்ம பிரியாணி அரிசியோட வேக வைக்கும் போதே வந்து பன்னீர்ல டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இறங்கிடும் சாஃப்ட்டா ஆயிடும் பிரியாணி நம்ம சாப்பிடும் போது பன்னீர் வந்து ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் சோ இப்போ நம்ம பிரியாணிக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நான் இங்க ஒரு டம்ளர் அரிசி எடுத்துக்கேன் ஒரு அலக்கு அரிசி எடுத்துக்கேன் அதனால 2 மடங்கு தண்ணி சேர்த்துக்க போறேன் 2 அலக்கு தண்ணி சேர்த்து நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க mix பண்ணி விட்டுட்டு நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா உப்பு வேணும்னா உப்பு ஆட் பண்ணிக்க போறோம் எப்பவுமே உப்பு காரம் இந்த फ्लेவர்ஸ் எல்லாமே கொஞ்சம் தூக்கலா இருக்கணும் அப்பதான் நம்ம அரிசி சேர்த்ததுக்கு அப்புறமா வெந்ததுக்கு அப்புறமா கரெக்ட்டா இருக்கும் சோ எப்பவுமே வந்து பிரியாணி தண்ணிய டேஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம எலுமிச்சம்பழ விட்டுட்டு டேஸ்ட் பண்ணிக்கலாம் அரை எலுமிச்சம்பழம் சேர்த்திருக்கேன் நல்லா mix பண்ணி விட்டுட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு காரம் எல்லாமே லைட்டா தூக்கலா இருக்கான்னு பாத்துக்கோங்க இப்போ நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு நம்ம தண்ணி பிரியாணி தண்ணியை நல்லா கொதிக்க விடலாம் கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து அரிசி சேர்த்துக்க போறோம் இப்போ நல்லா வந்து நம்மளோட கிரேவி கொதிச்சிட்டு இருக்கு இந்த சமயத்துல நம்ம கழுவி ஊற வச்சிருந்த பிரியாணி அரிசியை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அரிசி உடையாம மெதுவா கிளறி விட்டுக்கோங்க கிளறி விட்டுக்கிட்டு இப்போ இது என்ன ஆகணும் அப்படினு பாத்தீங்கன்னா இந்த அரிசி காய்கறி எல்லாமே வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கிற தண்ணி வந்து உறிஞ்சிக்கணும் நல்லா வந்து இந்த கிரேவி அப்சார்ப் பண்ணிக்கணும் அது வரைக்கும் நம்ம வந்து மீடியம் ஃப்ளேம்ல வெச்சு குக்க பண்ணலாம் அதுக்கு அப்புறம் நம்ம தம்ல வைக்க போறோம் இப்போ மீதி இருக்கிற கொத்தமல்லியை நல்லா வந்து தூவி விட்டுருங்க சோ நல்லா கொதிக்கட்டும் நான் மூடி போட்டு மூடி வச்சிர போறேன் மூடி போட்டு இந்த கிரேவி எல்லாமே வந்து நம்ம சேர்த்திருக்க காய்கறி அரிசி அப்சார்ப் பண்ணிக்கிற வரைக்கும் நான் விட்டுற போறேன் அதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் இப்போ பாருங்க நம்மளோட அரிசியும் வெஜிடபிள்ஸும் நல்லா வந்து தண்ணி அப்சார்ப் பண்ணிடுச்சு இந்த டைம்ல தான் நம்ம தம்முக்கு வைக்கணும் இந்த பாத்திரத்தை எடுத்து நான் தனியா வெச்சிட்டு கீழ வந்து ஒரு தோசை தவா இரும்பு தோசை தவா வச்சு மேலே வைக்க போறேன் இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு மட்டும்
ஃப்ளேம் ஹையாக வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் சிம் பண்ணிட போகிறேன். ஒரு 15-20 மினிட்ஸ்க்கு வந்து நல்லா தம்மில் விடலாம். எதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஹையாக விடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கீழே இருக்கிற அயன் தவா இரும்பு தவா வந்து சூடானதுக்கப்புறமா நம்ம தம் வந்து எஃபெக்டிவாக இருக்கும். அதனால் சூடாகிறதுக்காக ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம சிம் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு 15-20 மினிட்ஸ் நல்லா தம்மில் விட்டுருங்க. நீங்கள் இதுக்கு மேலே சப்பாத்தி மாவோ எதுவுமே வந்து நீங்கள் சீல் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நான் சொன்ன மாதிரி இந்த ஹேண்டில், தட் இஸ் இந்த மூடியே வந்து நல்லா உங்களுக்கு 2 kgs கிட்ட நல்லா ஹெவியாக இருக்கிற மூடி. அதனால் நீங்கள் வந்து சுற்றி வந்து ஏர் டைட்டுக்காக நீங்கள் தம்முக்கு வந்து சப்பாத்தி மாவோ எதுவோ போடணுன்ற அவசியம் கிடையாது. இஷ்டம் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து லைட்டாக மேலே வந்து நெய் விட்டுட்டு தம்மில் வைங்க, இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நான் தம் வச்சதுக்கப்புறமா, தம் முடிஞ்சதுக்கப்புறமா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது நம்ம தம்மில் வச்சு 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ நம்ம தம் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா லாங் கிரெயின்ஸு, பிரியாணி சூப்பராக வந்திருக்கு. பர்ஃபெக்டான பிரியாணி நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி டச் அவன் உங்ககிட்ட இருந்தது இல்லை வாங்க போகிறீங்க அப்படின்னா பிரியாணி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். பிளேட்டில் சர்வ் பண்ணி எவ்வளோ லாங் கிரெயின்ஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். உதிரி உதிரியாக வந்திருக்கு பார்த்தீங்களா. ஸோ ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லான பிரியாணியாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, நம்மளோட ஈஸியான பன்னீர் பிரியாணி சூப்பராக நம்ம டச் அவனில் ரெடி பண்ணியாச்சு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சென்னை டு கன்னியாகுமரி சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் திரும்பவும் உங்களை இன்னொரு சூப்பரான ரெசிபியோட சந்திக்கிறேன். அன்டில் தென், இட்ஸ் பாய் ஃப்ரம் அக்ஷயா.